வெல்கம் டு விஜய் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு மாதிரி டிஸ்கஸ் பண்ண போது பார்த்தீங்கன்னா, ஓகே, பிஜிடிஆர்பியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட ரெஃபரன்ஸ் புக் என்ன, என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அதில், எப்படி படிக்கணும், எது ஈஸி லெசன், எது ஈஸியாக படிக்க முடியும், எதுக்கு நம்ம எந்த லெசனுக்கு வி ஹவ் டு டூ மோர் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் வி டிஸ்கஸ் அபவுட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஐ கிவன் ரெஃபரன்ஸ் புக் ஆஸ் பிளஸ் ஒன், விச் டாபிக் யூ ஹவ் டு ரெஃபர் விச் புக். ஓகே, நவ் சி, அக்கார்டிங் டு பிஜிடிஆர்பி சிலபஸ், ஓகே, நியூ சிலபஸ், தே ஆர் 50 லெசன்ஸ் இன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் லெசன் பேசிக் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் குவாண்டம் மெக்கானிசம், அட்டாமிக் டேர்ம் சிம்பிள், குரூப் தியரி, மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே, திஸ் ஆல்சோ சேம் பிசிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ரைட், திஸ் ஐ வில் டிஸ்கஸ் ரைட் லேட்டர். தென் பேசிக் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ். ஓகே, ஜென்ரலாக தெர்மோடைனமிக்ஸ் நான் ரெண்டு மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன், ஒன்று பேசிக்கு, ஒன்று அட்வான்ஸு, ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஓகே, தென் ஃபேஸ் ஈக்விலிபிரியம், அட்சார்ப்ஷன், கெமிக்கல் கைனெடிக்ஸ், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் சாலிட் ஸ்டேட், அண்ட் ஃபைனலி ஆர் ஃபைனலி பாலிமர். ஓகே, இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா வி கேன் ரெஃபர் டிஃபரன்ஸ் புக். ஓகே, ஆனால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஓகே, நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டூ புக்ஸ் போதும். ஓகே, காமனாக சொல்கிறோம், காமன் புக்ஸ் சொல்கிறேன், பட் யூ கேன் ரெஃபர். ஓகே, இண்டிவிஜுவலாக ரெஃபர் பண்ணலாம், பட் டைம் இல்லை. ஓகே, எக்ஸாம் வந்து வித்தின் 4 to 6 மந்த்ல வந்துடும், அப்போ அந்த வித்தின் 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் நியூவாக படிக்கிறீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ண முடியாது. ஓகே, கொஸ்டின்ஸ்கேனா அந்த புக் பாய் கொஸ்டின் யூ கேன் ப்ராக்டிஸ் சம் அதர் புக்ஸ். நான் ஜென்ரலாக, ஓகே, இஃப் கோ அதர் புக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வி ஹவ் டு தரோ திஸ் டூ புக். ஃபர்ஸ்ட் ஐ ரெஃபர் ஃபார் யூ பூரின் சர்மா. ஓகே, இப்போ உங்கள் பேசிக் ஸ்ட்ராங் ஆகணும், நீங்கள் அப்படியே கொஞ்சம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் பூரின் சர்மா. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், அதை படிங்க. நீங்கள் கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கீங்க, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கோ வித் அட்கின்ஸ். ஓகே, இது ரெண்டு புக்கு மட்டும் ஃபாலோ பண்ணால் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அந்த சிலபஸ் கையில் வச்சுக்கோ, சிலபஸ் இருக்கிற பாயிண்ட் புக்கில் இண்டெக்ஸில் திரும்பி பேக் சைடில் பாருங்கள், இருக்கும், அதை வச்சு படிக்கலாம், சிம்பிள். ஓகேவா, கவனிங்க, இந்த 15 லெசன்ஸ்ல எது ஈஸியா படிக்கலாம்னு சொல்லிடுறேன். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆஸ் பர் த சிலபஸ். நான் வச்சுக்கோ, பேசிக் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். இது வெறும் நம்மளுக்கு 12th லெவல் கெமிஸ்ட்ரி தான். ஓகேவா, இது அப்புறம் அட்டாமிக் டேர்ம் சிம்பிள், அது ஈஸியா, சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அது தெரிஞ்சா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, தென் பேசிக் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, இந்த பேசிக்கும் சரி அட்வான்ஸும் சரி, ஓகே, இது கம்ப்ளீட்டா சிம்பிள் ரெண்டுமே. ஏன்னா ஃபுல்லாகவே இந்த பேசிக்கும் அட்வான்ஸ்லயோ தே ஓன்லி டாக் அபவுட், அதே ஓன்லி டாக் அபவுட் தான் ஃபர்ஸ்ட்லாம் செகண்ட்லாம் பார்த்தா ஃபுல்லாக வச்சிருக்காங்க. ஓகேவா, நெஸ் ஈட் தியரம் வருது, பட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இந்த பேசிக் தெர்மோ கெமிஸ்ட்ரியில் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லாம் தான், ஃபர்ஸ்ட்லாம் இருக்கு, அப்புறம் வந்து அதோட தெர்மோ கெமிஸ்ட்ரி பார்ட் இருக்கு. ஓகேவா, ஈட்டா அட்டாமிசேஷன், ஈட்டா சப்ளிமேஷன், ஈட்டா கம்பஸ்டேஷன், ஈட்டா கம்பக்ஷன், என்தால்பியா, என்தால்பி, என்தால்பியா சொல்யூஷன், அதெல்லாம் பேசிக் தான். ஓகே, நீட் ஜெய் லெவல்லே அதெல்லாம் இருக்கு. அட்வான்ஸ் டெர்மோனிக்ஸும் அதே தான். ஓகே, ஃபோகாசிட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா, அதனால வந்து இந்த இந்த பேசிக் தெர்மோடைனமிக்ஸும் அட்வான்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் வி ஹவ் டு ரீட், சிஎஸ் லெவலில் படிக்கணும். ஓகே, சிஎஸ்ஐஆர் லெவல், தென் சில பேசிக் ரூல்ஸ் படிச்சிடலாம். ஓகே, அந்த ஃபேஸ் ரூல்ஸ்லாம் நல்லா படிச்சிடலாம். ஓகேவா, அட்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, வெறும் எம்எஸ்சி பிஎஸ்சி லெவல் தான் இருக்கு, ஜாம் லெவல் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாம் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே சேம் சிலபஸ் தான் இருக்கு. ஓகே, கைனெடிக்ஸ் கூட, ஓகே, ஒரு மூணு பாட்டாக பிரிக்கலாம், இந்த மூணு பாட்டில் ரெண்டு பாட் ஈஸி தான், இந்த ஒரு பாட் மட்டும் தான் தியரி பாட்டு. அதே மாதிரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அகைன் 3 பார்ட் பிரிக்கலாம், எப்படி நீ தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிங்களோ அதே மாதிரி சார். இப்போ லெசன் பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணோம், அதை அதை வந்து ஸ்பிட் பண்ண பாருங்க, ஸ்பிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எது தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடியுங்க, தென் யூ கேட் சம் கான்ஃபிடன்ஸ். ஓகே, தென் கோ வித் அன்னோன்ஸ், அன்னோன் டாபிக்ஸ் லைக் அவை செப்பரேட்டட் தெர்மோடைனமிக்ஸ், சிமிலர்லி கைனெடிக்ஸ் மூணு பார்ட்டாக பிரிக்க முடியும், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி மூணு பார்ட்டாக பிரிக்கலாம். ஓகே, வெயிட், ஐ வில் ஷோ த சிலபஸ், ஓகே, ஹவு கேன் ஹவு யூ கேன் செப்பரேட். ஓகேவா, சாலிட் ஸ்டேட் ரொம்ப ஈஸி, இதை படிச்சிடலாம். தென் பாலிமரில் ஓகே தியரி பார்ட்ஸ் இருக்கு, பிசிக்கலை பேஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக், டாபிக் பேர் வந்து ஓகே ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ், டைப் ஆஃப் ஆவரேஜ் மாலிகுலர் மாஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் எம் ஆவரேஜ், ஓகே, இசட் ஆவரேஜ், அந்த கொஸ்டின்ஸ். ஓகே, நியூமெரிக்கல் கேட்பாங்க. ஓகேவா, இது மற்றபடி நான் சொல்றது அந்த குவாண்டம் மெக்கானிசம் எவர் கிரீன் டாபிக், ஓகே, குரூப் தியரி, ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல், இதெல்லாம் படிக்கணும், மற்றெல்லாம் பேசிக்ஸ் தான். ஓகேவா, நீ இந்த பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சாவே ஆல்மோஸ்ட் வாட் 60% சிலபஸ் கவர் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்குமே, ரிமைனிங் 40% வி கேன் ஸ்டடி 4 to 5 மந்த்ல படிச்சிட முடியும். ஓகேவா, இப்போ நம்ம சிலபஸ் போகலாம், சிலபஸ் வந்து ஐ கோயிங் டு பிரேக் டவுன் த சிலபஸ், அது எப்படி படிக்கணும்னு சொல்றேன். ஓகேவா, நவ சி ஒன் பை ஒன் சிலபஸ் வாங்க, யூ கெட் சம் ஐடியா. ஓகே ஃபைன், நவ சி இப்போ பேசிக் பிரின்சிபல் குவாண்டம் மெக்கானிசம் இருக்குல்ல, இந்த பார்ட்ல ஓகே அண்டர்ஸ்டாண்ட், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல இது வரைக்கும், இந்த பிளாங்க் குவாண்டம் ஹைபோதசிஸ் இருக்குல்ல, இதுல இருந்து இது வரைக்குமே பேசிக்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா அட்கின்ஸ் புக்ல கிளியரா கொடுத்துருக்காங்க.
இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஓகே அக்கார்டிங் டு மீ விச் இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா போட்டோலரிக் எஃபெக்ட் அண்ட் போர்ஸ் மாடல், தென் ஐசன்பர்க் அன்சென்ட் பிரின்சிபல், அப்புறம் அந்த பிளாங்க் குவாண்டம். ஓகேவா, இதை படிச்சு வச்சுங்க. இதுல கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்க முடியும். ஓகே, மற்ற ரிமைனிங் சிஎஸ்ஆர் கேட் லெவல், ஓகே டிஆர்பி லெவல் தான், குவாண்டம் மெக்கானிசம் இருக்கும், ஆபரேட்டர்ஸ் இருக்கும், ஓகே இந்த ஆர்பிட்டால்ஸ் இருக்கும், 1D 2D பாக்ஸ் இருக்கும், ஓகேவா, அதெல்லாம் பார்த்துக்கோ. இந்த பார்ட் வந்து அட்டாமிக் டேர்ம் சிம்பிள், ஈஸியாக படிச்சிடலாம். இது டேர்ம் சிம்பிள் பார்ட், திஸ் ஆல்சோ வி கேன் லேர்ன். இந்த பார்ட் இருக்குல்ல அக்ரூஸ் தியரி ஃபார் கான்ஜுகேட் பைபாண்ட் சிஸ்டம், இதுவும் ஆல்மோஸ்ட் ஈஸி தான். ஓகே இதை படிக்கலாம். ஓகேவா, ட்ரை டு ஸ்டடி திஸ் ஒன், இதெல்லாம் ஈஸி அவைலபிள். ஓகே, குரூப் தியரி கம்ப்ளீட்டாக படிக்கணும். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸ்கிப் பண்ண முடியாது. இதெல்லாம் எவர் கிரீன் டாபிக் இன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் ஃபுல்லாக தியரி தான். ஓகே, ரூல்ஸ், செலெக்ஷன் ரூல்ஸ், அதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, அது ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஓகே, இதுல இருந்து பீர்லா மட்ஸ்லாம் ஈஸி. ஓகே, மத்தள செலெக்ஷன் தெரிஞ்சுக்கணும். இந்த ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பத்தி ஃபுல்லா படிக்கணும். ஓகே, இதுல வந்து எல்லாமே வந்து ஐஆர் ராமன், இது ஃபுல்லா நியூமெரிக்கல் பார்ட்ஸ். ஓகே, இது அகைன் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரம் அதே மாதிரி தான். பிராங்க் குவாண்டம் பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது படிச்சுக்கோ. ஓகேவா, இது படிச்சே ஆகணும். தர்மோடைனமிக்ஸ் பாருங்க, லிசன், சீ த ஸ்கோப். இந்த கெமிக்கல் பாருங்களா, இது ஃபுல்லா அப்படியே டிட்டோ காப்பி. ஓகே, நீட் சிலபஸ், நீட் அண்ட் ஜேஇ சிலபஸ், சிம்பிள் டிட்டோ காப்பி, அப்படியே சேமா எல்லாமே. நீட் ஜேஇ சிலபஸ் என்ன இருக்கோ அதே தான். ஓகே, இஃப் யூ நாட் பிலீவ் மீ கோ அண்ட் சி த ஓகே என்டிஏ சிலபஸ், நீட் சிலபஸ் பாருங்க, அப்படியே சேம் லைன் அதுல அப்படியே இருக்கும், எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேவா, சிம்பிள். இதுல ஒண்ணு பாத்தோம்னா ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இருக்குல்ல, இது ஃபுல்லா செகண்ட் லா தான். ஓகே, இது ஃபுல்லா, இது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் லா, ஃபர்ஸ்ட் லாவோட அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் லா ஃபுல்லா படிக்கிறது, இது ஃபுல்லா செகண்ட் லா, இது ஆல் ஃபுல்லா செகண்ட் லா. ஓகே, ஜீரோ லா சிம்பிள், தேர்ட் லா சிம்பிள், ரைட். வாட் இஸ் தேர்ட் லா? அட் அப்சல்யூட் ஜீரோ கெல்வின், என்ட்ரோபி ஜீரோ. ஓகே, வாட் இஸ் ஜீரோ லா? தட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள், ரைட். யூசிங் த்ரீ ஃபென்ஸ், யூசிங் த்ரீ ஃபென்ஸ் வி கேன் எக்ஸ்பிளைன் ஜீரோ லா வெரி ஈஸிலி, அது ஓகேவா. இதுல வெரி இம்பார்ட்டன்ட் தூல் தாம்சன் எஃபெக்ட், இன்வர்ஷன் பற்றி பார்த்துக்கோ. அப்புறம் இந்த மேக்ஸ் ரிலேஷன் கண்டிப்பா வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் டாபிக். அப்ப ஓகே, இந்த ரிலேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப ஈஸி, கெமிக்கல் டைனமிக்ஸும் ரிவர்ஸ் ரிவர்ஸ் ஈஸி. இந்த இது படிக்கணும், கிளாசிக்கல் தான், அது எம்எஸ்சி லெவல், இதுதான் நீங்க புதுசா படிக்க போறீங்க, மத்தெல்லாம் ஈஸி தான். ஓகேவா, இதுல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியே படிப்பீங்க. ஓகே, இந்த பாட்டு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அகைன் எம்எஸ்சி லெவல், யூ ஹேவ் டு ரீட் ஃபென்ஸ் ரூல்ல. ஓகே, இந்த இந்த டூ காம்பவுண்ட் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், இதெல்லாம் ஈஸி கொஸ்டின்ஸ் தே வில் ஆஸ்க். இதுல ரொம்ப இம்பார்ட்டன் வந்து சிஸ்டம் தான், லெட் சில்வர் சிஸ்டம் படிக்கணும், ஜிங்க் மேக்னீஸ் சிஸ்டம், ஜிங்க் மேக்னீஸ் மெக்னீசியம் சிஸ்டம் படிக்கணும். ஓகேவா, என்ஏசியல் வாட்டர் சிஸ்டம் படிக்கணும், பீனால் இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் கம்பல்சரி படிக்கணும். இதுல இந்த பார்ட் ஈஸி, நெர்சிகேஷன் ரவுட்ஸ் லா பார்ட்டு, நெர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா, இதெல்லாம் இம்பார்ட்டன், இதெல்லாம் சிம்பிள். ஓகே, இதெல்லாம் படிச்சல, ஏதாவது குரோமடோகிராஃபில வரும். ஓகே, இந்த ஃபேஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் எல்லாம் அதை பார்த்து வச்சுக்கோ. இந்த இந்த டாபிக் இருக்குல்ல, ஃபார் வீட் இந்த டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டாபிக், திஸ் ஆல்சோ சிம்பிள், இது அப்படியே ஜாம் சிலபஸ், ஜாம் சிலபஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே படிச்சுக்கலாம். ஓகேவா, இது நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி பார்ட் கைண்டிஸ், அதே மாதிரி நீங்க எப்படி வந்து தெர்மோடைனமிக்ஸ் வந்து மூணு பார்ட்டா பிரிச்சுக்கணும், அதே மாதிரி தான் இதுவும் பிரிக்கணும், அப்பதான் ஈஸியா தெரியும். அப்படி மொத்தம் பார்த்தா வி கேன் ஃபீல் டிஃபிகல்ட். ஓகே, இது வரைக்கும் பாருங்க, இது வரைக்கும் ஈஸி, இது வரைக்கும் அப்படியே ஜாம் சிலபஸ், பேசிக் தான். ஓகே, வாட் இஸ் ரேட்டு, வாட் இஸ் ஆர்டர், அந்த தியரிலாம் இருக்குல்ல, லிண்டமன் தியரி, ஓகே ஏஆர்டி தியரி, கொலிஷன் தியரி, எஸ்எஸ்ஏ, அவுட் ஆஃப் பிளே எஸ்எஸ்ஏ, டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் பேசிக் திங்ஸ் இது வரைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஓகே டேஞ்சர், இந்த பார்ட் மட்டும் தான், திஸ் வி அவுட் தியரி பார்ட், இது ஃபுல்லா நியூ பார்ட்டு. இது இது கூட சிஎஸ்ஆர் சிலபஸ்ல இருக்குது, கேட்லிஸ்ட் இது வரைக்கும். ஓகே, இது ரைட், ஐ வில் ஷோ டிஃப்ரெண்ட் கலர், இந்த ப்ளூ, இந்த ஸ்டேன் வர்மா ஈக்வேஷன், இதுல இருந்து இது வரைக்கும் தான் நீங்க புதுசா படிக்கணும் இது ஃபுல்லா. இது வரைக்குமே நீங்க படிச்சது தான். ஓகே, பேசிக் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இந்த பார்ட் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட். இந்த பாட்டு, இந்த பாட் இது கூட இது வரைக்கும் வச்சுக்கலாம், இது வரைக்கும் இது இது பேட்டரிஸ் தான், இது தனியாக. இந்த பேட்டரிஸ்லாம் யூ கேன் ரெஃபர் வார்டு, என்சிஆர்ல இந்த பேட்டரிஸ் கிளியரா கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கோ. இந்த பார்ட் தான் நீங்க படிக்கணும், நியூ பார்ட்ஸ், திஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு ரீட். ரிமைனிங் எல்லாம் ஈஸி, ரிமைனிங் பார்ட்லாம் வந்து யூ கேன் ஈஸிலி ரீட். இந்த பார்ட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லாம் செகண்ட்லாம்
கோல்ட் ரஷ் லா, ஆக்ஸைட் டைலூஷன் லா, கேல்வானிக் செல்லு, இந்த பார்ட்லாம் டிபிஆர்கிலி மீட்டிங் லா, ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் அது வரைக்கும் ஓகேவா. இது மட்டும் டிஃப்ரெண்ட், இது பார்த்து வச்சுங்க ஓகேவா. சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் ஓகே. சாலிட் ஸ்டேட்ல நீங்க வந்து இதே வந்து பழைய டிஆர் சிலிஸ் பார்த்து சாலிட் ஸ்டேட் ஒஸ்டா இருக்கும் ஓகேவா. நிறைய ஏகப்பட்ட எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சாலிட் ஸ்டேட் பாருங்க ஒண்ணுமே இல்லை, வெரி சிம்பிள் தான் இருக்கும் ஓகே. லாஸ்ட் இயர் சிலிஸ் சாலிட் ஸ்டேட் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஓகே ஸ்கேட்டரிங் மெத்தட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சாலிட் ஸ்டேட்ல. இங்க அது எதுவுமே இல்ல, ஸ்கேட்டரிங் மெத்தட் ஒரு டைஃப்ராக்ஷன் மெத்தட் மட்டும் தான் இருக்கும் ஓகே. எக்ஸ்ரே மெத்தட் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா, அது ஈஸி. அதனால சாலிட் ஸ்டேட் இந்த வருஷம் டிஆர்பில ரொம்ப சிம்பிளஸா கொடுத்துருக்காங்க. அது எதுவும் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் கேட்பாங்க, புரியுதா? அதை படிச்சு வச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் பாலிமர் கெமிஸ்ட் சொன்ன மாதிரி தியரி பார்ட்ஸ் எல்லாம் படிக்கணும். அதுல எது இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன், திஸ் ஒன் பாலிமர் ஜஸ்ட் வெயிட் யூ கேன் டூ திஸ் ஒன் பாலிமர் மாலிகுலர் வெயிட் ஓகே. உனக்கு சிலபஸ் கீழே ஒரு ரெண்டு லைன் வரும் அதை பார்த்துக்கோ ஓகே. மத்தெல்லாம் தியரி பார்ட்ஸ் தான் ஓகே. இதுல நியூ பிசிக்கல் பார்ட் பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கு. இதுக்கு பிடிஐ ஓகே, பாலிமரி டிஃபரன்ஷியல் இண்டெக்ஸ் அதை பார்த்து வச்சுங்க ஓகே. இதுதான் சிலபஸ். அதனால ரொம்ப அதிகமாக இருக்கு திங்க் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் டு ப்ரிப்பரேஷன் ஓகேவா, அதை பத்தி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே. சிலபஸ் சம் 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 ஐ சி சம் மெசேஜ் இன் குரூப் ஓகே. சிலபஸ் மாஸ் சொல்லி சிலவங்களாம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது நம்ம கையில இல்லை ஓகே. நம்ம கையில இல்லா திங்ஸ் ஐ மீன் நம்ம ரெஸ்ட் பண்ணலாம் ஓகே, பட் அவங்க மாத்துவாங்களா மாத்த மாட்டோம் தெரியாது நம்மளுக்கு. அதனால வந்து நம்ம கையில இல்லாத திங்ஸ் வச்சு நம்ம அதை பத்தி திங்க் பண்ண வேணாம். இப்ப நம்ம கையில இருக்கிறது படிக்க முடியும் அவ்வளவுதான், அது மட்டும் பண்ணுங்க ஓகே. ஸ்டார்ட் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, டோன்ட் வெயிட் ஃபார் குட் டைம், இதே குட் டைம் தான், ஸ்டார்ட் பண்ணுங்க, ஈஸியா படிச்சிடலாம் ஓகேவா. சி நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், திஸ் யூ ஹவ் டு ஃபாலோ. ஜஸ்ட் சி வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்க இந்த கொஸ்டின்ஸ் பண்ணி இதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ண பிறகு கண்டிப்பாக டெஸ்ட் எழுதணும். நான் அடிக்கடி டெஸ்ட் டெஸ்ட் சொல்கிறேன்னா, வித்தவுட் டெஸ்ட் இஃப் ஐ என்டர் டு எக்ஸாம் வி கேன் டூ சில்லி மிஸ்டேக் ஆல்சோ. நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம், அதனால அந்த மிஸ்டேக்னால நம்ம மார்க் கம்மியாகவும் ரேங்க் கம்மியாகவும் ஓகே ரிசல்ட் வேற மாதிரி போயிடும். அதனால அந்த நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணது வேஸ்ட் திங் ஓகே, அது ஸ்டூபிட் திங்ஸ். அதனால அதை அவாய்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுனு வச்சுக்கோங்க, எல்லா கொஸ்டினும் தெரியுமானா கொஸ்டின் மார்க் தான் இல்லையா. இப்போ 90 கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 கொஸ்டின் வச்சுக்கலாம், 50 தெரிஞ்சால் வெரி குட் அண்ட் வெல் ஓகே. சம் ஸ்டூடெண்ட்ஸ் 40 கொஸ்டின் தெரியும், 10 கொஸ்டின் தெரியாது. அந்த கொஸ்டின் ஏன் தெரியல, எதிர அவங்க படிச்சிருப்பாங்க, கான்செப்ட் கிளியர் படிச்சு வச்சிருக்க மாட்டாங்க, இல்ல படிச்சிருக்க மாட்டாங்க ரைட்டா. அப்ப என்ன பண்ணலாம், அந்த 10 கொஸ்டின் எடுத்து டேட்டா எழுதி வச்சுக்கலாம். அப்ப அந்த 10 கொஸ்டின் எங்கிருந்து கேட்டிருக்காங்க, அது பேக்ரவுண்ட் என்ன, அது என்ன கான்செப்ட், அது எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு வி கெட் சம் ஐடியா. இப்ப டெஸ்ட் எழுதி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதும் சரி, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறது இந்த டெஸ்ட் எழுத்து அதான் இம்பார்ட்டன்ட் ஓகே. இப்ப கான்செப்ட் கிளியரா இருந்து கொஸ்டின் சால்வ் பண்ணி அதை மிஸ்டேக் அனலைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு அது அகைன் ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு லெசன் அவ்வளோதான் லெசன். இன்னொரு இம்பார்ட்டன் திங் ப்ளீஸ் நோட், எவ்ரி லெசன் ட்ரை டு மேக் ஷார்ட் நோட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இஃப் யூ ஆர் ஸ்டடிங் தெர்மோடைனமிக்ஸ் ஓகே, நீங்கள் வந்து படிக்கிறீங்க வச்சுக்கோ, படித்து நோட்ஸ்லாம் எழுதி ஒரு 2 வீக்ஸ் படிக்கிறீங்க, படித்து நோட்ஸ்லாம் எழுதி வைக்கிறீங்க, அது ஒரு 100 பேஜ் வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ எக்ஸாம் கிட்டே ஃபார் எக்ஸாம் ஓகே 2 டேஸ் எக்ஸாம் அப்படின்னா ஒரு லெசன்ஸ்க்கு 100 பேஜ் கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் அந்த வித்தின் ஒன் டே படிக்க முடியாது ரைட்டா இல்லையா. அது மட்டும் ஃப்ரீக்வெண்டாக படிக்க முடியாது ஓகே. இப்போ நீ இன்னைக்கு எலக்ட்ரிக் மிஷின் படிக்கிற, அடுத்த வாரம் எடுத்து படிச்சுன்னா திருப்பி 100 பேஜ் தான் இருக்கும், அது எடுக்க டைம் ரிவைஸ் பண்ண அதே 2 ஹவர்ஸ் ஆயிரும். நீங்கள் கீப் ஆன் ரிவைஸ் பண்ணணும், அடிக்கடி ரிவைஸ் பண்ண அப்படின்னா அந்த 100 பேஜ் இருக்கிறத அட்லீஸ்ட் 3 to 4 பேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்போ ரிவைஸ் பண்ணுக்கா. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம், அந்த 5 பேஜ் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சு பிடிஎஃப் வச்சுன்னா நீங்கள் நம்ம டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது அதை என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணிட்டே போகலாம். அப்போ ட்ரை டு மேக் த ஷார்ட் நோட்ஸ் ஃபார் ஆல் த லெசன். ஷார்ட் நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன படிச்சீங்க, நீங்க வந்து ஓகே டோன்ட் டேக் ஷார்ட் நோட்ஸ் ஃப்ரம் அதர் நோட்ஸ். நீங்க என்ன படிச்சீங்க, இப்போ வேற எலக்ட்ரிக் கெமிஸ்ட்ரி இருக்குன்னா அதில் நீங்க என்ன படிச்சீங்க அது அந்த ஷார்ட் நோட்ஸ்ல இருக்கணும். அப்போ நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பீங்களா, சால்வ் பண்ண சில மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, சில நியூ பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அது ஷார்ட் நோட்ஸ்ல இருக்கணும்.
டெஸ்ட் எழுதி அதுல கரெக்டா எழுதிருப்பா, தப்பா எழுதின கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அது நியூ கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதை அனலைஸ் பண்ணிருப்பீங்கல்ல, அதுவும் எனக்கு ஷார்ட் நோட்ஸ் இருக்கணும். அப்ப இந்த மூணு பார்ட் ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து நீங்க என்ன படிச்சீங்களோ அது ஷார்ட் நோட்ஸ்ல இருக்கணும். செகண்ட், நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்றீங்களோ அந்த மிஸ்டேக்கான சொல்யூஷன் கிளாஸ் ஷார்ட் நோட்ஸ்ல இருக்கணும். தேர்டு, டெஸ்ட் எழுதும் போது அந்த டெஸ்ட்ல என்ன மிஸ்டேக் பண்றீங்களோ அது ஷார்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப அந்த கம்ப்ளீட் ஒரு லெசன் பேக்கேஜ் ஓவர். அப்ப வித்தின் 5 டேஸ்ல வந்துச்சுன்னா நீங்க எப்போனா அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள், ஓகேவா? நான் வாட்ஸ்அப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, நான் ஒன் லெசன் வாட்ஸ்அப் குரூப் ஷார்ட் நோட் சென்ட் பண்றேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஐ ஹவ் சம் ஷார்ட் நோட் எழுதி வச்சிருக்கேன், நான் சென்ட் பண்ண எப்படி இருக்குன்னு பாருங்க, அதை பார்த்துட்டு யூ கேன் ரைட், யூ கேன் ட்ரை டு ரைட். ஓகேவா? நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஆல்ரெடி போன வீடியோஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். ஓகே, எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். ஓகேம்மா, ஐ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச். ரிகார்டிங் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஐ வில் அப்லோட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்.